அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் விநாயகருக்கு பூஜை செய்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். அதாவது முழு முதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் அது விநாயகர் தான். விக்னங்களை தீர்க்கக்கூடிய இந்த விநாயகருக்கான வழிபாடு நம்ம வீட்டில் செய்வது ரொம்ப நல்லது. அப்படி விநாயகருக்கான வழிபாடுகளை எப்படி செய்யலாம், என்னென்ன செய்யலாம், எப்படி செய்தால் நன்மை, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்து மதத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்பு வினைகளை தீர்க்கக்கூடிய இந்த தெய்வமான விநாயகரை வழிபட்டு அதற்கு பிறகுதான் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது மரபாக இருந்து வருது. அந்த விநாயகரை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக இருப்பது விநாயகர் சதுர்த்தி தினம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வருடத்தில் எல்லா நாளுமே விநாயகரை வழிபடுவதற்கான ஒரு முக்கியமான நாள் தான். நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடியது விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம வீட்டில் விநாயகர் பூஜை செய்யும் முறை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் விநாயகர் பூஜை செய்வதற்கு சிறந்த தினமாக திங்கட்கிழமை தினம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நாம் விநாயகருக்கான பூஜைகளை செய்வோம். இந்த பூஜையை நம்ம செய்து முடிக்கும் வர உண்ண நோன்பு இருப்பது பூஜையுடைய பலனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் பூஜையை நாம் செய்ய நினைக்கும் நாளன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிடணும். நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு மரப்பீடத்தை அமைப்பது பல பேரும் செய்து வச்சுருப்பாங்க. அதுபோல் அமைத்துக்கணும். அதன் மீது ஒரு தூய்மையான வெள்ளை துணியை பரப்பி அதன் மீது ஒரு சிறிய விநாயகர் விக்கிரகத்தையோ அல்லது படத்தையோ வைத்து மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் பூசி ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். இது போன்ற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே போல் தூபங்கள் கொளுத்தி செம்பு பாத்திரத்தில் இருந்து சிறிது நீரை நம்மளுடைய வலது உள்ளங்கையில் ஊற்றிக்கொண்டு ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை 21 முறை துதித்து கையில் இருக்கக்கூடிய நீரை விநாயகர் விக்கிரகம் அல்லது படத்தின் மீது தெளித்து மலர்களை தூவி விநாயகரை வழிபட்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கொழுக்கட்டை போன்றவற்றை விநாயகருக்கு முன்பு நைவேத்தியமாக வைக்கலாம். விநாயகரை அவருக்கு உரிய பிஜ மந்திரங்களை 1008 முறை உரு ஜபித்து வணங்கலாம். இந்த மந்திர உரு ஜபித்து முடித்ததும் விநாயகருக்கு கற்பூரங்கொளுத்தி ஆரத்தி எடுத்து சில மலர்களை விநாயகர் சிலையின் பாதத்தில் சமர்ப்பிப்பது, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து விநாயகரை வணங்குவது, இதெல்லாம் நல்லது. பூஜை முடிந்த பிறகு நைவேத்திய பொருட்களை பிரசாதமாக குடும்பத்தினர் அனைவருக்கும் கொடுக்கலாம். பூஜை செய்த மறுதினம் விநாயகர் விக்கிரகம் அல்லது படத்திற்கு மலர்களை சமர்ப்பிக்கலாம். தீபம் ஏற்றி நம்மளுடைய வீட்டிற்கு எழுந்தருளி இருப்பதாக விநாயகருக்கு நாம் நன்றி சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் விநாயகருடைய பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வினைகள் அனைத்தையும் தீர்ப்பவர் விநாயகர். விநாயகர் பூஜையை நாம் இந்த முறையில் தொடர்ந்து செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் இவை அனைத்தும் விலகி போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இவையெல்லாம் நுழையவே நுழையாது. வீட்டில் வறுமை ஏற்படவே ஏற்படாது. தனம் தானியங்களுடைய சேர்க்கை அதிகரித்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்திலும் தடங்கல்கள் ஏற்படாமல் காரியங்கள் வெற்றியடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலை தொடர்ந்து நீடிக்கும். அனைத்து நன்மைகளும் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விநாயகர் பூஜையை அனைவரும் செய்யலாம். விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் ரொம்பவே விருப்பமானது. அருகம்புல் விநாயகருக்கு சாற்றி படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். பிறவி பிணி கூட நீங்கி இன்பம் பெருகும் அப்படின்னு இந்த அருகம்புல் மாலையால் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு கரும்பு, அவரை, பழங்கள், சர்க்கரை, பருப்பு, நெய், எள், பொறி, அவல், துவரை, இளநீர், தேன், பயறு மற்றும் அப்பம், பச்சரிசி, பிட்டு, வெள்ளரிப்பழம், கிழங்கு, அன்னம், கடலை முதலானவை வைத்து நைவேத்தியம் செய்யலாம்.
விநாயகர் ஒரு கொம்பு, இரு காதுகள், மூன்று கண்கள், நான்கு தோள்கள், ஐந்து கைகள், ஆறு எழுத்துக்கள் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். விநாயகர் பூதமாய், தேவராய், விலங்காய், ஆணாய், பெண்ணாய், உயர்தினையாய், அக்ரணையாய், எல்லாமுமாய் விளங்குபவர் தான் விநாயக பெருமான். யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன்னுடைய கையில் பாசாங்குத்தை ஏந்தி இருக்கிறாரு. தன்னை அடக்குவார் ஒருவரும் இல்லை என்ற குறிப்பை இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அகில உலகங்களுக்கும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துது. விநாயகர் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற மும்மதங்களை பொழிகிறார். கும்பம் ஏந்திய கைப்படைக்கும் கூடிய தொழிலையும், மோதகம் ஏந்திய காத்தல் தொழிலையும், அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும், பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும், தந்தம் ஏந்திய கரம் அருளல் தொழிலையும் புரிகிறது என சொல்லலாம். எனவேதான் விநாயகர் சிருஷ்டி, திதி, சங்காரம், திரௌபவம், அனுகிரகம் அப்படின்னு ஐந்து பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விநாயகருடைய வழிபாட்டை நாம் அப்பப்போ நம்ம வீடுகளில் செய்வது ரொம்ப நல்லது. விநாயகர் அவருடைய தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயரோட ஆர் என்ற பன்மை விகுதி பெற்று பிள்ளையார் என்ற பெயரும் பெற்றிருக்காரு. முருகர், அம்பிகை, ராமர், கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை. அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காதான். ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி கிடையாது. மஞ்சளை அரைத்து சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் கூட அது பிள்ளையாராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடியில் தான், அதாவது எப்படி எதை பிடித்தாலும் பிள்ளையாராக மாறும் அப்படின்னு எளிமையான ஒரு வடிவம் சொல்லுவாங்க. பிள்ளையார் அந்த வடிவில் எழுந்தருளி அருள் புரிவார். சந்தனம், களிமண், மஞ்சள், சாணம் இப்படி எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களில் விநாயகரை செய்து வழிபடுவாங்க. இது பலரும் இப்போ மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளையாரை நாம் எப்படியான எளிமையான வழிபாட்டை மேற்கொண்டாலும் அந்த பிள்ளையார் நமக்கு நன்மையே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி பிள்ளையாருடைய வழிபாடுகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. விநாயகருக்கு பல விரதங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 11 விரதங்கள் சொல்லுவாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சதுர்த்தி விரதம், குமார சஷ்டி விரதம், தூர்வா கணபதி விரதம், சித்தி விநாயகர் விரதம், துர்வாஷ்டமி விரதம், நவராத்திரி விரதம், வெள்ளி பிள்ளையார் விரதம், செவ்வாய் பிள்ளையார் விரதம், சங்கடகர சதுர்த்தி விரதம். இந்த விரதங்களில் ஆவணி மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் ரொம்பவே முக்கியமானது. கருங்கல், பொன், வெள்ளி, செம்பு, பளிங்கு, மரம், சுதை, வெள்ளருக்கு, வேர் முதலியவர்களால் விநாயகருடைய திருமேனியை வடித்து வழிபாடு செய்யலாம். இது பல பேரும் நாம் கடைகளில் வாங்கி வீட்டில் வச்சுருந்துருப்போம். அப்படி நாம் இருப்பதற்கு தனி பெரும் ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்படிப்பட்ட விநாயகருக்கு மலர் அலங்காரம் மட்டும் செய்து கொள்ளலாம். மஞ்சள், சந்தனம் முதலானவற்றில் செய்த திருமேனிகளை பூஜித்த பின் தூய்மையான நீரில் கரைத்து விடலாம். பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்திகளில் வழிபாட்டிற்கு மண்ணால் அமைத்த விநாயகரது தான் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். பூஜித்த பிறகு இந்த விநாயகரை ஆறு, குளம், ஏரிகளில் கரைத்து விடலாம். மண்ணில் பிறக்கக்கூடிய நாம் இந்த மண்ணுக்கே சொந்தமாக போகிறோம் அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு மந்திரமாக சொல்லப்படுது. பிள்ளையார் சூரியன், அம்பிகை, விஷ்ணு, சிவன் அப்படின்னு ஐம்பெரும் தெய்வங்களையும் ஒரே இடத்துல ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாய தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விநாயகப் பெருமான ஐந்து தெய்வங்களுக்கும் நடுவில் வைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்கும். இப்படி இந்த பிள்ளையாருடைய வழிபாட்டில் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே சாதாரண முறையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைக்கல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. நாம் கோவில்களில் சென்று தான் இந்த கடவுளை வழிபடணும், கோவிலில் சென்று வழிபட்டால் மட்டும்தான் நமக்கு இதை பலன் கிடைக்கும் அப்படின்னலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நாம் நம்ம வீட்டில் இருந்தே எளிமையான முறையில் இப்படி விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் விநாயகர் பற்றியும் விநாயகருடைய வழிபாடு பற்றியும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.